இது வந்து ஃப்ரைடே ஈவினிங்கோட மினி விலாக். ஸோ ஃப்ரைடே வந்துட்டால் மோஸ்ட்லி நாங்கள் வந்து நைட்டு வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம், ஏன்னா அந்த வீக்கெண்ட் குஷி வந்துடும். அன்னைக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி ரெடி பண்ணலான்னு பண்ணினேன். ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும், அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்குவேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், கறி மசால் தூள், மல்லித்தூள் இது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரவுட்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி ரெண்டு விசில் விட்டு இறக்குனா சூப்பராக ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆனால் அன்னைக்கு பாப்பா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஏதோ பார்த்துட்டு சாக்லேட் குக்கீஸ் வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தா, டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பட் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியானங்காட்டி கொஞ்சமாக கருகிருச்சு. ஈவினிங் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஏர்லியராகவே வந்துட்டார், ஸோ அதனால் மித்துக்குட்டியும் வெளியே கூட்டிகிட்டு போகலை. எனக்கு வந்து ஃபப்ஸ் வாங்கினாலே எக் ஃபப்ஸ் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு வந்து எது பிடிக்கும் அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.